அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அளித்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன தீர்ப்பு என்றால், இந்த வந்தே மாதரம்னு ஒருத்தர் வந்து என்ன மொழின்னு கேள்வி கேட்டாங்களாம். அவர் வந்து வங்காள மொழின்னு எழுதிட்டாராம். அது பிழைன்னு சொல்லி அதுக்கு மார்க் ஒரு மார்க் போட்டிருக்கணுமா, போடலையாம். அதனால் எனக்கு வேலை போச்சுன்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். நான் கரெக்டாக எழுதிட்டேன், அதுக்கு எனக்கு மார்க் போடாமல் விட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்கலன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கணும், அது வங்காள மொழியாக சரி ஒரு மார்க் போட்டு பார்ப்பான்னு முடிஞ்சு வச்சுக்காத. அந்த நீதிபதி ஒத்த நீதிபதி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதை சொல்லிவிட்டு ஏன் இந்த நிலை வந்தது தெரியுமா, வந்தே மாதரம் என்றால் கூட என்னவென்று தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் வந்திருக்கிறது. அதனால் அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், தனியார் நிறுவனங்கள் அனைத்திலையும் துவங்கும்போது, கடையை திறக்கும்போது வந்தே மாதரம் பாடி திறக்கணும், அது மாதிரி பள்ளிக்கூடம் திறக்கும் போது வந்தே மாதிரம் பாடி திறக்கணும்ட்டு உத்தரவு போட்டு விட்டார். அந்த உத்தரவை நான் கட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணி அறிவிப்பிட்டோம். ஏன்னு கேட்டால், இந்த கேஸுக்கு முதல்ல அவர் கேட்கவே இல்லை, மார்க்கு தான் கேட்டான். அந்தால் நீ ஒரு மார்க் போட்டுப்போன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே, சட்டப்படி இல்லாமல் இஷ்டப்படி அந்த நீதிபதி நினைஞ்சார் எல்லாம் வந்தே மாதிரம் படிக்கணும் அப்படின்ட்டார். அப்போ வந்தே மாதிரி ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு வாசகங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வழிபாட்டு வாசகம் இல்லாட்டாலும் சட்டத்தை வகுக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. நீதிமன்றத்துடைய வேலை என்ன, அரசாங்க சட்டமன்றம்னு வச்சுருக்குறோம், அதில் கூடிய அரசாங்கம் சட்டத்தை உருவாக்கும், அந்த சட்டம் சரியாக செயல்படுதான்னு பார்க்கறது தான் கோர்ட்டுடைய வேலை. சட்டத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குறது கோர்ட்டுடைய வேலைன்னா, ஜனநாயகம் கிடையாது, தேர்தல் கிடையாது, சட்டமன்றம் தேவையில்லை, பாராளுமன்றம் தேவையில்லை, நீங்களாக ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் போட்டுகிட்டே இருக்கலான்றோம். சட்டம் போடுவதா நீதிமன்றத்து வேலை, இருக்கிற சட்டப்படி நடந்தியாங்கிறது அவருடைய வேலை. இப்போ சட்டப்படி என்ன செய்ய, வாடகை வந்து 10% வரிகட்டணும்னு சட்டம் போட்டான்னு வைங்களேன், அப்போ 10% கொடுன்னு சொல்லுவான். வரியை இல்லைன்னு சட்டம் போட்டான்னு வைங்களேன், இல்லை நீதிமன்றம் உத்தரவு போடும். என்ன சட்டம் இருக்கிறதோ, ஹெல்மெட் போடணும்னு சட்டம் வந்த பிறகு போடுன்னு கோர்ட்டில் சொல்லலாம். போட தேவையில்லைன்னு சட்டம் திருத்தி விட்டா, தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் போகணும் கோர்ட்டு. தேவையில்லாத ஒன்றை செய்யும் சொல்ல முடியாது. வேணால் அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கும், யோசிச்சு பார்த்து நீங்கள் சட்டம் வாங்கன்னு சொல்லலாம். அது முடியாதுன்னு அவங்க தெரிவிச்சா கூட பேசாமல் பின் வாங்கிக்கிற வேண்டியது. நீதிமன்றத்துக்கு வந்து சட்டம் வந்து உருவாக்கலாம் முடியாது, அதுதான் விஷயம்னு வைங்களேன். இவர் வந்தே மாதிரம் பாடிவரன், இவர் அரசாங்கம் ஆகியவர் சொல்ல தேவையில்லை. வேலை கொடுக்கல இல்லை நிறுவனம், அவங்க சார்பாக அப்பீல் பண்ணுறாங்க. அப்போ அதே வந்து இப்போ ஒரு நீதிபதி விசாரித்தார்ல, அது ஏற்று பண்ணுறாருந்தால் பெஞ்சு விசாரிக்கணும். இரண்டு நீதிபதி ஒன்றை பெஞ்சு விசாரித்து நேற்று தீர்ப்பளிச்சு விட்டாங்க. அந்த பார்ட்டிக்கு என்ன தீர்ப்பு நமக்கு தேவையில்லை. அதில் வந்தே மாதிரம் தீர்ப்பு முக்கியமானது. அதில் வந்தே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அரசாங்கம் எடுக்கிற முடிவு, வந்தே மாதிரம் பாடணும் பாடக்கூடாது என்பதெல்லாம் நீதிமன்றம் சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த நீதிபதி சொன்ன தப்புன்னு அர்த்தம், அந்த ஒத்த நீதிபதி சொன்ன தப்புங்கிற வார்த்தையை சொல்லாமல் இதெல்லாம் அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அது வந்தே மாதிரம் பாடணுமா பாட வேணாமா என்பதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். அவங்க சட்டமாக போட்டால் அது சட்டமாக போட்டால் சரியான மரக கோர்ட்டுக்கு போனது ஒரு விஷயம். அதனால் அந்த தீர்ப்பு காலி. என்ன தீர்ப்பு, வந்தே மாதிரம் பாடணும்னு உத்தரவு போட்டார் லட்சுமத்தை, சட்டத்துக்கு இல்லாமல் இஷ்டத்துக்கு போட்ட தீர்ப்பு வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு. அப்போ இந்த வந்தே மாதிரத்தை வச்சுக்கிட்டே ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரமாக வைரலாக ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த வந்தே மாதிரம் பாடாட்டி பாகிஸ்தானுக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களையாக போய் ஒரு டிவியில், இந்தியா டுடே டிவியில் போய் கேள்வி கேட்குறான், நீங்கள் கொஞ்சம் வந்தே மாதிரம் பாடி காட்டுங்க. பாட தெரியல, வந்தே மாதிரம் பாடாட்டி பாகிஸ்தானுக்கு போங்கிறான், அவன்கிட்ட போய் கொஞ்சம் பாடுங்கன்னா அந்த வந்தே மாதிரம் முத வார்த்தை வந்தே மாதிரம் அடுத்து வந்து உஜ்ஜலா பஜலாங்கிற ஒன்று வரமாட்டேங்குது. அதை போட்டுருக்காங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, அந்த கட்சியுடைய எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், ஒரு மந்திரி, இந்த மாதிரி மதவெறியை தூண்டக்கூடிய அந்த அமைப்புடைய பிரச்சாரகர்கள், இப்படி ஒரு 15 பேர்கிட்ட போய் என்ன செய்கிறான், மைக்கை கொடுத்து வந்தே மாதிரம் பாடுங்க. ஒருத்தனும் எவனும் பாடலை. அப்போ இந்த வந்தே மாதிரங்கள்லாம் சண்டை பிடிக்கிறதுக்காக உண்டாகிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிகிறது. அது முதல்ல நல்ல கருத்தும் இல்லை, அது இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லை, சட்டப்படி பாட வேண்டியதும் இல்லை, ஒரு மதத்தை இன்னொரு திணிக்கக்கூடிய ஒரு கருத்து எல்லாம் தெரிஞ்சியும் கூட இதனால் கலவரம் உண்டாக்கணுங்கிறக்காக சொல்கிறாங்க. அவனுங்களுக்கே தெரியலை. அந்த வீடியோலாம் நீ பார்க்கலாம், வைரலாக வந்து முகநூலில் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு வாரமாக. அப்போ அது பார்த்தோம்னா என்ன செய்யுது, இவங்க எதை வந்தே மாதிரம் பாட சொல்கிறாங்களோ அது இவங்களுக்கு தெரியலையே. அந்த வந்தே மாதிரத்தை ஒருத்தன் வந்தே மாதுரம்ங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் மா தரம்ங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் இத்தனை போட்டு வந்தே மாத்திரம்ங்கிறான் ஒருத்தன். அந்த வந்தே மாதிரத்துக்கு பின்னாடி வர்ற வாசகம் தெரியாட்டால் கூட இந்த வந்தே மாதிரத்தை எத்தனை சொல்கிறான்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்தே மாறுங்க, அடுத்த வாரத்தை வரமாட்டேங்குது, அதை கூட ஆளாளுக்கு சொல்கிறான். அப்போ இப்படி இல்லாத ஒன்றுக்காக வேண்டி தேவையில்லாமல் நீதிமன்றங்கள் தலையிட்டு இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு சட்டப்படியான ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. சட்டப்படி வந்தே மாறத்தை இனிமேல் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ அரசு பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயோ கூட பாட சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல,
அதெல்லாம் இனிமேல் முடியாது. அதை கவனத்துக்கு கொண்டு போகணும். எங்கேயாவது பாட சொல்லி வற்புறுத்தினார்களே ஆனால் அது அது பழசு, இது புதுசு தான் இருக்குது அப்படி இந்த தீர்ப்பை காட்டி நீ பாட சொல்லி உத்தரவு போட உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, அரசாங்கம் ஆர்டர் பண்ணட்டும் அப்புறம் போட்டுக்கிறோம், அதை எப்படி பேச பண்ணும் பண்ணிக்கிறோம்னு சொல்லணுமே தவிர, அரசு பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகள் படித்தால் கூட அந்த சில பள்ளிக்கூடங்களில் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் படிக்கலை, அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள். அதையெல்லாம் இனிமேல் அதை செய்யறது கட்டாயப்படுத்துறதுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு புடுங்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இதில் வெளிப்போட இருந்து என்ன செய்யணும், அப்படி செய்தார்களே ஆனால் இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும், சட்டப்படி நடங்க, அதை வந்து வற்புறுத்தக்கூடாது என்று அந்த முதல்வரை சந்தித்து, பள்ளிக்கூட முதல்வரை சந்தித்து அந்த மாதிரி திணிப்பதிலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இது போன்று வெளிப்போட இருக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.